Welcome to our Koli Karan channel. நாங்க இப்ப எங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க நிறைய கோழி மேயுது. இங்க பாருங்க இங்கலாம் கோழி கருப்பு கருப்பா இருக்கு. இன்னும் நிறைய கோழிலாம் இருக்குங்க. அங்கலாம் இருக்கு. இதோ இதெல்லாம் ஒரு கோழி. இங்கலாம் அந்த சைடு பார்த்ததெல்லாம் Black color கோழி. இந்த சைடு பார்த்ததெல்லாம் White color கோழி. இது ஒரு ரகம். அப்புறம் இங்க பாருங்க ஆடு. இங்க அஞ்சு ஆடு இருக்கு. இங்க நாலு ஆடு கட்டி போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு ஆடு கட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் அங்க மாடு அங்கெல்லாம் பாருங்க மாடு அங்க இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க ஏன்ப்பா யாரும் கண்டுபிடிக்க வரலையா? இது வந்து தலச்சேரி ஆடு. நல்லா காதுல நல்லா பெருசா இருக்கும். இது வளர்ந்துச்சுன்னா நல்லா வெயிட்டா வரும் பெருசா. இந்த ஆடு இப்போ இங்க ஜாலியா இருக்கு. நாங்க வந்து நான் வந்து எங்க கசின் கூட விளையாண்டுகிட்டு இருக்கேன். கண்ணாம்பூச்சி இப்போ விளையாடுறீங்களா இல்லையாப்பா? இங்க பாருங்க கொய்யக்காய் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. இதோ இங்க பாருங்க இந்த கொய்யக்காய். பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. பெருசு பெருசா வளர்ந்துருக்கு. இங்க நிறைய ஊனி வச்சிருக்காங்க. இந்த காடு ஃபுல்லாவே மஞ்சள் செடி தான். இந்த டர்மெரிக் செடி இதுதாங்க சேன கிழங்கு. இங்க பாருங்க பெருசு பெருசா வளர்ந்துருக்கு. எல்லாம் இதெல்லாம் பெருசு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. இதோ இந்த காடு ஃபுல்லாவே சேன கிழங்கு. நிறைய ஊனி வச்சிருக்காங்க இங்கேயும். கிட்டத்தட்ட என் ஹைட் எனக்குலாம் செடி பத்தி அவ்வளோவாதான் தெரியாதுங்க. நான் எதையோ அப்படியே சொன்னேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இது வந்து கொட்டை முத்து. அங்க என்ன வாழ்ந்துருக்கு கொட்டை முத்தான்னு தெரியல. பாப்பமா உடச்சு கூடாதுங்க. அங்க நான் நினைக்கிறேன் அது வந்து கொட்டை முத்துன்ட்டு நினைக்காத மிதவனும். அது கொட்டை முத்து தான். அது கொட்டை முத்து தான் நாட்டுக்கு. ஹாய்
இங்க பாருங்க பட்டர்ஃப்ளை எல்லாம் அங்கலாம் பறக்குது. அது அங்க போகுது. காட்சி தட்டா நிறைய பறக்கு பறக்குதே. நான் நினைக்கிறேன் நீங்க மழை வரும்ட்டு. பாருங்க அங்கங்க எங்கெங்கயோ பறக்குது நிறைய. சாப்பிடவே முடியல. இங்க பாருங்க ஒரு பெரிய தேக்க மரம் இருக்கு. ரொம்ப ஹைட்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. அங்கேயும் ஒரு இதே மாதிரி ரெண்டு தேக்க மரம் இருக்கு. ஆனா ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் ஒரு அளவு பெருசா இருக்காங்க. ஒரு ரெண்டு மாடு கட்டி அது தீனி சாப்பிட்டு இருக்கு. இப்ப இந்த மாடுகள் எல்லாம் பாக்குது, என்னடா பூசா இருக்கான்ட்டு என்னை பாக்குது. ஏன்னா நான் இன்னைக்குதான் வந்த காலையில, அதனால பாக்குது இந்த மாடுகள்லாம். நம்மளோட புது நண்பன் ஓகேன்னு சொல்லிடுச்சே. இந்த சைடு ஃபுல்லா தென்னை மரம். இங்க நிறைய தென்னை மரம் இருக்கிறதும் இங்க அங்கெல்லாம் தென்னை மரம் நிறைய இருக்கு. இங்க ஃபுல்லாவே தென்னை மரம். அப்புறம் இங்க வால் கட்ட அந்த மாதிரி நிறைய இதுதான் பெரிய வாழை மரம். பாருங்க ஒரு பெரிய வாழை மரம். இங்க வாழைக்காய் இதெல்லாம் அங்க மேல இருக்கு. இது வாழைக்காய். இது வந்து பொம்மை கிரானைட். மாதுளை பழம் தமிழ்ல சொல்லுவாங்க. அங்க பாருங்க ஒரு இது காய்ச்சிருக்கு, காயின்தான் நினைக்கிறேன். அங்க மேல பாருங்க ஒரு பெரிய மருதாணி செடிங்க பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. இத அரைச்சி வச்சோம்னா செம்மைய அப்படியே கையில அப்படியே மினுமினுக்கும். இந்த மருதாணி நல்லா ரெட் ஆகும். இந்த மருதாணிய போட்டோம்னா நான் போடல. இங்க பாருங்க இப்ப ஒரு கை வரப்போகுது. இந்த கை தான் பாருங்க எப்படி இருக்கு, நல்லா ரெட்டிஷா. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வாழைத்தார் காட்ட போறேன். இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு, அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு வாழைத்தார் அங்க இருக்கு, அங்க ரெண்டு இருக்கு வாழைத்தார். இது இங்க பாருங்க இங்க ரெண்டு இருக்கு. உள்ள இருக்கு அங்க வேற உள்ள இருக்கு மண்ணு.
யூடியூப்ல பார்த்து நான் வந்து முன்னாடி வீடியோல முன்னாடி டைம் பேசல, ஏன்னா நான் பேசினானே இந்த கோழிலாம் ஓடிடும், அதனால நான் பேசல. இங்க வந்து ரொம்ப குளுகுறிஞ்சியா இருக்கு, இங்க நிறைய மரம் இருக்கிறதுனால நல்லா கூலா இருக்கீங்க. ஜங்கல் இதெல்லாம் அந்த மாதிரியா இருக்கு. அங்க ஒரு இடத்துலயும் வாழைத்தார் போட்டிருக்கு. மொத்தத்துல பார்த்தோன்னா எல்லாமே வாழைத்தார் தான் வச்சிருக்காட்டு. எல்லா மரமே இங்க வச்சிருக்கு. அந்த மாதிரி இருங்க, அந்த சைடாக இருக்கான்னு பார்க்கலாம். அங்க இருக்கு, அங்க இருக்கிற மாதிரிதான் இருக்கு. தேடு இருக்கான்னு பாப்போம். அப்படிதான் இருந்துச்சு, கண்டிப்பா இருக்கும். வா இங்க பாருங்க, அம்மா பெரிய தாரா இருக்கு, நல்லா நீட்டு நீட்டமா இருக்கு, சின்ன சின்ன போதா இருக்கு, ஒல்லியா சாரி குண்டா இருக்குது இந்த பழம்லாம். இது வந்து சீதாப்பழ மரம். இது இப்பதான் இது காய். இது இன்னும் கொஞ்ச நாள்ல பழுத்துரும். அப்புறம் இந்த ரெண்டு ஊனி வச்சிருக்காங்க. இது ஒரு செடி, இது ஒரு செடி, சின்ன மரம்னு கூட சொல்லலாம். அதுவும் சேம், அதுவும் சீதாப்பழமா. இது சீதாப்பழம் செடி. இதுவும் இது வந்து ஒரு குட்டி மாதிரிதான் செடி. சாரிங்க, நான் மருதாணி செடின்னு சொல்லிட்டேன். இது வந்து லெமன். பார்க்கறதுக்கான மருதாணி செடி மாதிரி இருக்கு, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். இது என்ன காம்பி வீடியோவா? குட்டியா ஒரு அலறி பூ செடியும் வச்சிருக்காங்க. என்னங்க வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கண்ணை திறக்க முடியல. இதுக்கு நிறைய இமின். இது என்னது? பழம். இந்த பழம்லாம் நல்லா இருக்கு. இந்த பழம்லாம் நல்லா இருக்கு, ஆனா முன்னாடி படிச்ச காய் தான் நல்லாவே இல்லை. எனக்கு அவ்வளோ தெரியலையா, அதனால தான் நான் எல்லாமே தப்பு தப்பு சொல்றேன். இது தீவனம். இது வந்து தீவனமா? மாட்டு தீவனம். ஏங்க தம்பி இது என்னது? இதா பாக்குறதுக்கு முருங்கை மரம் மாதிரி இருக்கு. முருங்கை மரம் இல்லை, என்ன கண்ணு அவுத்தி தானே அது. இது வந்து அவுத்திக்கீரை. இது வந்து என்ன தலை சவுண்ட்?